ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கொளுத்தி வைக்கப்பட்ட ஒரு பிரகாசமாக இந்த பிரகாசத்தை அணைத்து விடலாம், அழித்து விடலாம் என்று யார் கருதினாலும் அது நடைபெறாத ஒரு விஷயமா. இஸ்லாத்தை அழிப்பதல்ல, அதன் வளர்ச்சியை தடுப்பதற்கு கூட, அதன் வளர்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து அந்த பெரும் வல்லத்தை அணைகட்டி நிறுத்துவதற்கு கூட உலகத்தில் எந்த சக்தியினாலும் முடியாது என்பது நிதர்சனமான ஒரு உண்மையா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் இஸ்லாமு யுலு வலா யுலா அலைஹி அவ் கமா قال அலைஹி ஸலாத்து வஸலாம். இஸ்லாம் வளர்ந்து கொண்டே செல்லும், மிகைத்துக் கொண்டே செல்லும், அதை தோற்கடிக்க ஒரு சமயத்தினாலும் முடியாது, ஒரு சக்தியினாலும் அதன் வளர்ச்சியை பிடித்து நிறுத்த முடியாது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இஸ்லாத்தின் மீது விமர்சனங்களையும் தவறான கூற்றுக்களையும் கூறி மக்களுக்கு மத்தியில் அதை தவறான ஒரு மதமாக, ஒரு தீவிரவாதமாக காட்டி அதை அழித்து விடலாம் என்று கச்சை கட்டுபவர்கள் உண்டு உலகத்தில். அதுபோன்று சிலர்கள் இஸ்லாமியர்களை கொலை செய்து விட்டால் இஸ்லாத்தை அழித்து விடலாம் என்ற தவறான எண்ணம் விட்டவர்களும் உண்டு. ஆனால் அவர்களுக்கெல்லாம் மத்தியில் ஒரு ஆலமரமாக பயங்கரமான ஒரு வளர்ச்சியை இஸ்லாம் கொண்டு கண்டு வருவதை நாம் கண்கூடாக கண்டு வருகிறோம். அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அதனுடைய வளர்ச்சியில் நமக்கும் நம் சார்ந்தவர்களுக்கும் பங்களிப்பை தந்தருள்வான. நீங்கள் பாருங்களேன், இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய எதிர்ப்பை காட்டுகிற நாடுதான் அமெரிக்க நாடு. இஸ்லாத்தை ஒட்டுமொத்தமாக அழித்து விட வேண்டும் உலகத்தில் இருந்து என்று சொல்லி இஸ்லாமிய நாடுகளின் மீது போர் தொடுத்து இஸ்லாமிய மன்னர்களை ஆட்சியில் இருந்து இறக்கி அந்த ஆட்சிகளை தனதாக ஆக்கி கொண்டு இஸ்லாத்தின் மீது கடும் எதிர்ப்பை முந்தைய ஆரம்ப நாட்கள் முதல் இருந்து காண்டித்து வருகிற ஒரு நாடுதான் அமெரிக்க நாடு. ஆனால் அமெரிக்க நாடுனுடைய தற்பொழுதைய நிலைமை என்ன? புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது, கடந்த 12 வருடங்களுக்குள் 1200 பள்ளிவாசல்கள் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டது. வேர்ல்டு ட்ரேட் சென்டர் இடிக்கப்பட்டதற்கு பின்னால் 12 வருடத்திற்குள் 1200 பள்ளிவாசல்கள் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டதா? அப்போ ஒரு வருடத்திற்கு 100 பள்ளி என்று சொன்னால் ஒரு வாரத்திற்கு 2 பள்ளி உருவாக்கப்படுகிறது. ஒரு வாரத்திற்கு 2 பள்ளிகள் கட்டப்படுகிறது. அதில் பல நூற்றுக்கணக்கான பள்ளிகள் கட்டப்பட்டதல்ல, சர்ச்சுகளை அப்படியே பள்ளியாக மாற்றிக்கொண்டது அந்த மஹல்லா முழுக்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக. 2000 10 லட்சமாக இருந்த அமெரிக்க இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை 2010 பொழுது அது 26 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. தற்பொழுதைய கணக்கை வெளியிடுவதற்கு அமெரிக்க அரசு மறுத்து வருகிறது என்பது நிதர்சனமான உண்மையாகும். காட்டு தீ போன்று இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய நிலையை இது என்று சொன்னால் மற்ற நாடுகளில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கிடையில் எப்படியாவது இதன் வளர்ச்சியை நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமியர்களை கொலை செய்து விட்டால் இஸ்லாத்தை அழித்து விடலாம் என்ற தவறான அந்த எதிரிகளின் அந்த கணக்கிற்கு சில எடுத்துக்காட்டுகளை, அதன் வெளிப்பாடுகள் அவ்வப்பொழுது அங்கங்க நாம் காணப்படும். அதில் மிக தாரணமானதும் மிக கொடுமையானதுமானதுதான் கடந்த ஜுமாவுடைய நாளில் நியூசிலாந்து நாட்டில் நடைபெற்ற மஸ்ஜிது நூருலையும் அதற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளியிலையும் ஜுமாவுடைய தொடுகை சமயத்தில் நடைபெற்ற வெடிவைப்பு. 50 மேற்பட்ட இஸ்லாமியர்களை ஒரு தீவிரவாதி கொலை செய்கிறார். அந்த கொலை செய்கிற நிகழ்வை தன்னுடைய முகநூல் வழியாக, பேஸ்புக் வழியாக அவன் அதை லைவ் அதை ஒளிபரப்பு செய்கிறான், நேரடியான ஒளிபரப்பு செய்கிறான். 50 மேற்பட்ட குழந்தைகள் இல்லாமல், பெரியோர்கள் இல்லாமல் 50 மேற்பட்ட இஸ்லாமியர்களை இறந்து விட்டவர்கள் மீது மீண்டும் துப்பாக்கி சூடை நடத்தி தன் வெறியை அவன் தீர்த்து கொள்ளுகிற காட்சி நாம் எல்லாம் கண்டோம். அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா மரணித்தவர்களுக்கு முழுக்க முழுக்க அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்தை அளிப்பான். 45 பேர்களை கொலை செய்து விட்டதனுடைய பிரதிபலன் என்ன? 450 பேர்கள் ஒரு வாரம் ஆவதற்குள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் நியூசிலாந்து. 1:10 வளர்ந்ததுதான், வெட்ட வெட்ட வளரும் என்பதுதான் இஸ்லாத்தின் வரலாறே தவிர வெட்ட வெட்ட அழிந்து போன வரலாறு இஸ்லாத்திற்கு கிடையாது. எதிரிகளின் ரத்தத்தால் வளர்ந்த மதம் அல்ல இது, மாறாக தங்கள் ரத்தத்தை ஊட்டி இந்த மரத்தை வளர்த்த இஸ்லாமியர்களின் சரித்திரம் தான் இதில் உண்டு. 45 முஸ்லிம்களை கொலை செய்து விட்டால் அதனால் இஸ்லாமியர்கள் பயந்து விடுவார்கள், அந்த நாட்டை விட்டு ஓடி விடுவார்கள் என்று கருதினார். ஆனால் 450 பேர் 10 நபர்களாக ஒரு வாரம் ஆவதற்குள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இல்லையா நியூசிலாந்தில்?
பொதுவாக இன்றைய உலகத்தினுடைய நிலைப்பாடு என்ன? முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு கருத்தை வெளியிட்டவன் மிகப்பெரிய தலைவனாக கருதப்படுகிறான். அவனுக்கு முன்னால் அவனுக்கு பின்னால் உலக நாடுகள் கைகோர்க்குகிறது, அவனுக்கு சப்போர்ட் செய்கிறது, எல்லா விதமான ஒத்துழைப்பும் அவனை கொடுத்து அவனை பெருந்தலைவராக மாற்றுகிறது. இஸ்லாத்திற்கு எதிராக கருத்து சொல்பவர்கள், அதற்கு எதிராக விஷம் தீட்டுபவர்களை மேல தூக்கி வைக்குகிற ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது உலக நாடுகளில் இருக்குகிறது. அந்த அக்கிரமியும் அப்படி, அந்த தீவிரவாதியும் அப்படித்தான் எண்ணிக்கொண்டான். அவனுடைய முகநூலிலே அவன் இந்த சுடுகிற காட்சியை அவன் நேரடி ஒளிபரப்பு செய்கிற பொழுது, லைவ் டெலிகிராம் செய்கிற சமயத்துல அவனுக்கு கமெண்டுகள் வந்தது. அது அந்த வீடியோக்களில் காணப்படுகிறது. அவனுக்கு கமெண்ட் வந்தது, அவேசம் சூப்பர் சூப்பர் ஷாட் என்பதாக வெடி வைக்குகிற பொழுது அவனுடைய நண்பர்கள் கமெண்டுகள் கொடுத்தார்கள், கருத்துக்கள் பரிமாறினார்கள். அது அவனுக்கு ஊட்டச்சத்தாக இருந்தது. உலகம் முழுக்க தனக்கு பின்னால் இருக்கும் தான் செய்தது பெரிய ஒரு தியாகம் என்று சொல்லி, பெரிய ஒரு வீர செயல் என்று சொல்லி உலகம் தனக்கு பின்னால் நிற்கும் என்று கருதினார். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பார்த்தீர்களா, எவ்வளவு எப்படி தலைகீழாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா போட்டு மறித்தான். நியூசிலாந்து நாட்டு மக்கள் முழுக்க, தற்பொழுது நம் நாட்டில் ஒரு மணியாக போகிறது, நியூசிலாந்தில் தற்பொழுது ஜுமா முடிந்து விட்டது. தற்பொழுது சில மணி நேரங்களுக்கு, சில நிமிடங்களுக்கு முன்னால் ஜுமா முடிந்து விட்டது, லைவ் வந்து கொண்டிருக்கிறது. நியூசிலாந்தினுடைய அத்துணை பள்ளிகளிலும் நியூசிலாந்து மக்கள்கள் மதத்தை பார்க்காமல் தங்கள் முஸ்லிம் சகோதரர்களை காப்பாற்றுவதற்காக இந்த ஜுமாவுடைய நாளில அந்த பள்ளி வளாகத்தில் சுற்றிலும் நின்று அவர்கள் கையில் இருக்கக்கூடிய பிளிக் போர்டுகள், அந்த கார்டுகளை, சாரி சாரி முஸ்லிம் பிரதர்ஸ், உங்களுக்கு எங்களுடைய அனுதாபங்களை அறிவிக்கிறோம், நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம், உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய நாங்கள், எங்கள் கண்களுக்கு முன்னால் ஒரு கயவன் உங்களை சுற்றுக் கொண்டானே, அதற்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொல்லி முழு ஆதரவோடு ஒத்துழைப்போடு எல்லா பள்ளிகளுக்கு முன்னாலும் திரண்டு நிற்கிற காட்சியை இப்பொழுது அடித்து பார்த்தாலும் நமக்கு காண முடியும். முடிந்துவிட்டது. அந்த நாட்டு பாராளுமன்றில் இருந்து சட்டம் இயற்றப்பட்டது, இந்த ஜுமாவுக்கு முடிந்து விட்டது. சில மணி நேரங்களுக்கு முன்னால் பாங்கு சொன்னார்கள், ஒட்டுமொத்த நியூசிலாந்தும் கேட்கிற மாதிரி அரசியல் டெலிஸ்கிரால், அரசியல் ஒளிபரப்பு, நேரடி ஒளிபரப்பு எல்லா ரேடியோக்களிலும் அரசு ஒளிபரப்பு செய்தது. அந்த பாங்கு சொல்லப்படும் பொழுது முழு நியூசிலாந்தும் வியாபாரங்களை விட்டுவிட்டு அமைதியாக எழுந்து நின்று அந்த 50 முஸ்லிம்களுக்காக அனுசோசனம் நடத்த வேண்டும் என்று அந்த நாட்டு பிரதமர். இன்று மனோரமாவில் கூட ஒரு செய்தியை எழுதியிருந்தது, அற்புதமான ஒரு செய்தி. இன்றைய நாளிதழ்ல அந்த நாட்டு பிரதமர் முஸ்லிம்களை சந்திக்க வருகிற பொழுது 37 வயதுடைய அந்த பெண்மணி முக்காடிட்ட வண்ணமாக, சிரோவஸ்திரம் அணிந்த வண்ணமாக, ஹிஜாப் அணிந்த வண்ணமாக வருகிறாள். மேற்கத்திய நாடுகள் வாய் விளக்குகிறது, முஸ்லிமான பெண் கூட ஹிஜாப் அணியக்கூடாது என்று சட்டம் இயற்றுகிற மேற்கத்திய நாடுகளுக்கு முன்னால் தான் இப்படி ஒரு பிரதமர் முக்காடிட்ட வண்ணமாக முஸ்லிம்களை அபிசம்போதனை செய்கிறது. தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மஸ்ஜித் நூருடைய வளாகத்தில் அதற்குண்டான அனுசோசன சம்மேளனம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரதமர் பேசிக் கொண்டிருக்கிறார் முக்காடிட்ட வண்ணமாக. முஸ்லிம் பெண்கள் கூட ஹிஜாப் அணியக்கூடாது என்று சொல்லி கோஷமிடுகிற மேற்கத்திய நாடுகள் வாய் விளர்ந்து பார்க்குகிறது. செருப்படி அவர்களுக்கு திருப்பி அடி கிடைத்திருக்கிறது இல்லையா? அவன் நினைத்துக் கொண்டான், அவனுக்கு தெரியுமோ என்னமோ தெரியல, சுட்டு கொலை செய்தது 17 நிமிட தன்னுடைய வீடியோவை அவன் அப்லோடு செய்து விட்டான். அவன் அப்லோடு செய்ய செய்ய அந்த வீடியோவை எங்களால் எடுத்து களைய முடியவில்லை என்று சொல்லி Facebook நிறுவனம் இஸ்லாமிய உலகத்திடத்தில் மன்னிப்பு கேட்டது. சில மணி நேரங்களுக்கு பின்னால் தான் எங்களால் அதை ரிமூவ் செய்ய முடிந்தது. அதற்கு நாங்கள் எங்களுடைய கழிவில்லாய்மையை, எங்களுடைய இயலாமையை நாங்கள் முறையிடுகிறோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று முஸ்லிம் உலகத்திடத்தில் மன்னிப்பு கேட்டது. அவனுடைய அந்த நிகழ்வு முடிந்து 32 நிமிடம் அவன் அரெஸ்ட் செய்யப்பட்டதாக நியூசிலாந்து காவல்துறைகள் அறிவித்தார்கள். நீதிமன்றத்திற்கு முன்னால் அவன் நிறுத்தப்பட்ட பொழுது வெற்றி அடைந்ததாக சிரிக்குகிறான். அவனிடத்தில் எந்த விதமான தான் செய்தது தவறு என்கிற ஒரு தவறான உணர்ச்சி அவனிடத்தில் இல்லை, சந்தோஷத்தில் சிரிக்குகிறான், வெற்றி அடைந்தான் என்று சொல்லி. அவனுக்கு தெரியுமோ தெரியாது என்று தெரியாது, அவன் கொன்ற 45 பேர்களுக்கு பகரமாக 450 பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பச்சிலம் குழந்தை கூட என்று பார்க்காமல் கொலை செய்தான் இல்லையா? ஆனால் அதுல கொடுமையான விஷயம் என்ன, உலகமே இஸ்லாத்திற்கு எதிரானது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றிதழும் கிடைத்திருக்கிறது. உலகத்தில் ஒரு முஸ்லிமான ஒரு மனிதன் யாரையாவது கொலை செய்து விட்டால் முஸ்லிம் தீவிரவாதி பெரும் தாக்குதலை பண்ணிவிட்டான் என்பதாக சொல்லி கோஷமிடுகிற
நம் நாட்டு அல்லது உலக நாடு ஊடகங்கள், பத்திரிகைகள், டிவி சேனல்கள், நியூஸ் சேனல்கள் இதை பற்றி வாய் திறக்கவில்லையே. 10% ஊடகங்கள் மட்டும்தான் இதை அறிவிப்பு செய்தன. மற்றவைகள் அது செய்ததும் கூட கொலை செய்யப்பட்டவர் முஸ்லிம்கள் என்பதின் காரணமாக, கொலை செய்தவன் ஒரு கிறிஸ்துவன் என்பதின் காரணமாக, கொன்றவர்கள் அதை ஒளிபரப்பு செய்த செய்தித்தாள்கள் கூட அந்த சேனல்கள் கூட சொன்னது என்ன, கொலை செய்தவன் ஒரு மனநோயாளியாக இருந்தான், அவன் ஒரு பைத்தியக்காரனாக இருக்கிறான், அதனால் கொலை செய்திருக்கிறான் என்றுதான் சொன்னார்களே தவிர, கிறிஸ்துவ தீவிரவாதம் என்று சொல்வதற்கோ, வெள்ளைய தீவிரவாதம் என்று சொல்வதற்கோ ஒரு பத்திரிகைக்கும் வாய் வரவில்லையே. கேட்டியமிக்கோர்களே, இஸ்லாத்திற்கு எதிரானதுதான் இவர்கள் அத்துணை பேர்களும் என்பது எவ்வளவு வெளிச்சமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அதனால் எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு ஏற்படலையே. 17 கொண்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டதற்கு பின்னால் தான் இந்த செயலை அவன் செய்திருக்கிறான். 17 கொண்ட தான் எதற்காக முஸ்லிம்களை கொலை செய்கிறேன் என்ற ஒரு செய்தியை அவன் வெளியிட்டிருந்தான். தெளிவாக அதில் சொல்லியிருந்தான், அவன் கொலை செய்யும் பொழுது முஸ்லிம் பெண்கள் என்றோ குழந்தைகள் என்றோ பார்க்க கூடாது, அவர்கள் பெரிதாகி மிகப்பெரிய பயங்கரவாதிகளாக மாறுவார்கள். ஒரு நாட்டில் இவர்கள் வந்துவிட்டால், அவன் எழுதியிருக்கிறான், ஒரு நாட்டில் இவர்கள் வந்துவிட்டால் சில வருடங்களுக்குள் அந்த நாட்டில மிகைத்து விடுவார்கள். இவர்கள் அந்நாட்டு மக்களை விட எண்ணிக்கை கொண்டவர்களாக இவர்கள் ஆகுவார்கள். பிறகு இவர்கள் சொல்பவர்கள் தான் ஆட்சியில் இருப்பார்கள். இதுதான் இவர்கள் ஏறிய நாடுகள் நாம் கண்டிருக்கிறோம். அதுபோன்று நியூசிலாந்தை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், அதற்காக வேண்டித்தான் இவர்களை நான் கொலை செய்தேன் என்று ஒரு நாயத்தை எழுதியிருந்தான். அவன் சொன்னது என்னமோ சத்தியம்தான். இஸ்லாம் ஏறிய நாடுகளில் எல்லாம் இஸ்லாம் மிகைத்துதான் உண்டு. அது கொலை செய்தோ கொள்ளை செய்தோ அல்லது தீவிரவாதம் செய்தோ அல்ல, இஸ்லாத்தினுடைய சம்ஸ்காரங்களை கண்டு இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டவர்கள் தான் இஸ்லாத்தினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தினார்கள். எல்லா நாடுகளுடைய கட்டியும் அதுதான். ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுடைய கணக்கை, ஒட்டுமொத்த உலக பாப்புலேஷனுடைய கணக்கை வெளியிடுகிற புள்ளி விவரங்களை வெளியிடுகிற இயக்கங்கள் சொல்லுகிறது, இன்றளவு உலகத்தில் எத்தனை கோடி இஸ்லாமியர்கள் உண்டு, 150 கோடி, 180 கோடி இஸ்லாமியர்கள் உண்டு. ஆனால் 2050 ஆகுகிற பொழுது, 2050 ஆகுகிற பொழுது 280 கோடி முஸ்லிம்கள் உலகத்தில் உருவாகி விடுவார்கள். அதாவது அன்றைய கிறிஸ்துவர்களுக்கு சமமாக 250 உலகத்தில் 30% முஸ்லிம்கள் ஆகிவிடுவார்கள் என்று கணக்கு சொல்லுகிறது. இதே வளர்ச்சியை இஸ்லாம் கைகொண்டால் 2070 ஆகும் பொழுது உலகத்தின் மிகப்பெரிய மார்க்கமாக இஸ்லாம் வளர்ந்துவிடும் என்று மேற்கத்திய நாடுகளுடைய செய்தித்தாள்கள் தான் இந்த குறிப்புகளை வெளியிடுகிறது, இந்த புள்ளி விவரங்களை வெளியிடுகிறது. அது சத்தியம். அது யாரையும் கொலை செய்தோ அல்லது கொள்ளை நடத்தியோ, தீவிரவாதம் நடத்தியோ, பயங்கரவாதம் நடத்தியோ அல்ல, இஸ்லாத்தினுடைய சம்ஸ்காரத்தை கண்டு, இஸ்லாத்தினுடைய நடைமுறைகளை கண்டு அதன் பக்கம் ஈர்க்கப்பட்டவர்கள். இப்பொழுது நீங்களே பார்த்திருப்பீர்கள் இல்லையா, அவன் நினைத்தான் பள்ளிவாசலில் ஏறி ஒரு 50 கொலை செய்து விட்டால் பள்ளிவாசல்கள் காலியாகிவிடும், அரசாங்கம் அதை இடித்துவிடும், ஏறுவதற்கு ஆளில்லை என்று சொல்லி இடித்துவிடும் என்று கருதினான். ஆனால் வரலாறு காணாத அளவுக்கு கூட்டம் இன்னைக்கு நியூசிலாந்தினுடைய பள்ளிவாசல்கள்ல. எல்லா மதத்துவர்களும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்கு வருகிறார்கள், அவர்கள் என்ன படிக்கிறார்கள் என்று பார்ப்பதற்கு வருகிறார்கள். சுட்டு கொலை செய்யப்பட்ட பொழுதும் அந்த குர்ஆனை இவர்கள் நெஞ்சோடு சேர்த்து வைத்திருந்தார்களே, அப்படி என்னதான் இருக்குகிறது அதில் என்று சொல்லி படித்ததின் காரணமாகத்தான் ஒரு வாரத்திற்குள் 450 பேர்கள் முஸ்லிம். ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய கிளர்ச்சி நியூசிலாந்தில் ஏற்பட போகிறது என்கிற ஒரு நற்செய்திகள் தான் அது நமக்கு தெரிவிக்கிறது. அந்நாடு எவ்வளவு பெரிய சப்போர்ட் செய்தது, அந்நாட்டில் இருந்து இவர்கள் துரத்தப்படுவார்கள் என்று கருதி இதை செய்தார்கள். ஆனால் அந்நாடும் அந்நாட்டு மக்களும் முழுக்க இவர்களுக்கு சப்போர்ட் செய்யும் பொழுது, அதை காணும் பொழுது பழைய வரலாறு ஒன்று ஞாபகம் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் சஹாபாக்கள் மக்காவில் உள்ள வாழுகிற காலகட்டத்தில் சஹாபாக்களை பெரும் தொல்லை கொடுத்தார்கள் அபூ ஜஹலனுடைய தலைமையில் உண்டான முஷிரிக்குகள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்குண்டான அனுமதி வரவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் வந்து முறையிட்டார்கள், எங்களால் இந்த ஊரில் வாழ முடியவில்லை நாயகமே, நாங்கள் ஊர் விட்டு செல்லலாம் என்று இருக்கிறோம். முதல் முதலாக சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லல, சஹாபாக்கள் ஒரு 80 பேர்கள் கொண்ட ஒரு குழு அபிசீனியா ஹபஷா என்கிற அபிசீனியாவுக்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். அதுதான் முதல் ஹிஜ்ரத். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு தான் ஹிஜ்ரத் செய்தார்கள். அதற்கு முன்னால் சஹாபாக்களால் வாழ முடியாத கால ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது அபிசீனியாவுக்கு 80 மேற்கொண்ட ஒரு குழு அப்துல்லாஹி ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமையிலான ஒரு குழு அபிசீனாவுக்கு சென்றது. அந்த நாட்டு மன்னர் நெஜாஷி, அந்த நாடு கிறிஸ்துவ நாடாக இருந்தது. அந்த நாட்டிடத்தில் குறைசிகளுக்கு பெரிய தொடர்பு இருந்தது, வியாபார தொடர்பு இருந்தது.
ஜாஃபர் அலி அல்லாஹ்வுடைய தலைமையில் குழு போனது. அவர்கள் அந்த நாட்டில ஓரஞ்சாரங்களில மூலைகளில குடிசைகளை கட்டி சிறு சிறு வியாபாரங்களை செய்து சந்தோஷமாக வாழ்வதற்கு, இஸ்லாம் படி வாழ்வதற்கு ஆரம்பித்த பொழுது அதை கண்ட குறைசிகளால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. எப்படியாவது நஜ்ஜாஷி மன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும், இவர்கள் உங்கள் நாட்டிற்கு ஆபத்தானவர்கள், இவர்கள் வெளியேற்றி விடுங்கள், அல்லாவிட்டால் இவர்களை கொலை செய்து விடுங்கள், இவர்கள் உங்களுக்கு எதிராக, அதாவது கிறிஸ்துவ மதத்திற்கு எதிராக உங்களுடைய நீங்கள் வணங்குகிற ஈசா நபியையும் மரியமை பற்றியும் தவறாக பரப்புகிற தவறான செய்திகளை பரப்புபவர்கள் என்றெல்லாம் அந்த நஜ்ஜாஷி மன்னனுக்கு ரிப்போர்ட் கொடுப்பதற்காக வேண்டி குறைசிகள் அம்ர் பின் ஆஸ் என்ற ஒரு மனிதருடைய தலைமையில ஒரு குழுவை அனுப்பி வைத்தார்கள். நஜ்ஜாஷி மன்னருக்கு பெரிய பரிசுகள் தங்கங்கள் எல்லாம் கொண்டு குறைசிகள் இடத்தில் அந்த குழு போனது. அந்த குரூப் நஜ்ஜாஷி மன்னனை போய் கண்டது. காண்பதற்கு அந்த பார்லிமெண்டில் செல்வதற்கு உண்டான சுவாதீனம் இருந்தது குறைசிகளுக்கு. போய் சென்று இந்த பரிசுகள் எல்லாம் கொடுத்தது சந்தோஷப்பட்டார் நஜ்ஜாஷி மன்னர். என்ன விஷயம் என்று கேட்டார். எங்கள் நாட்டில எங்கள் பாரம்பரியத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்கிற ஒரு கூட்டம் உருவாகி விட்டது. அந்த கூட்டத்தினுடைய தலைவர் முகமது என்று சொல்பவர், அவர் அங்க பிரச்சனை பண்ணது மட்டுமல்லாமல் அவருடைய ஒரு சிறு கூட்டத்தை உங்கள் நாட்டுக்கு அனுப்பி இருக்கிறார்கள். உங்கள் நாட்டு மக்களை முழுக்க உங்களுடைய கிறிஸ்துவ மதத்திலிருந்து அவர்கள் மதம் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கடவுளான ஈசாவையும் புண்ணிய ஆத்மாவான மரியமையும் தவறான முறையில் அவர்கள் பரப்பு செய்திகள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நஜ்ஜாஷி மன்னனுக்கு கோபம் வந்தது. மதத்திற்கு எதிராக, அந்த நாட்டு மதத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்வது தலை வெட்டுவதற்கு சமமான குற்றம். அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். சிப்பாய்கள் போய் சொன்னார்கள், நாளை காலை இத்தனை மணிக்கு நீங்கள் பார்லிமெண்டில் ஹாஜராக வேண்டும். நஜ்ஜாஷி மன்னனுக்கு முன்னால் அப்துல்லா ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் கூட்டமும் பயந்தது. ஏனென்றால் நஜ்ஜாஷி மன்னனுடைய மன்னனுக்கு முன்னால் இருக்குகிற பொழுது அவர்களுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை நாம் சொல்லிவிட்டால் தலை வெட்டுவதை தவிர வேற எந்த ஒரு தீர்ப்பும் அங்கு வழங்கப்பட மாட்டார்கள். குறைசிகளோ பெரும் சுவாதீனம் உள்ளவர்கள். அப்படி மறுநாள் ஆனது. நஜ்ஜாஷி மன்னனுக்கு முன்னால் இந்த 80 பேர்களும் நிறுத்தப்பட்டார்கள். தலைநாள் அப்துல்லாஹி பின் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தன்னுடைய சகோதரர்களிடத்தில் நீங்கள் யாரும் பேசக்கூடாது, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் பேசுவேன் நஜ்ஜாஷி மன்னனிடத்தில். மறுநாள் நஜ்ஜாஷியினுடைய பார்லிமெண்ட் கூடியது. அதுல நஜ்ஜாஷி மன்னன் உயர்தரமான அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறான். பக்கத்தில் அம்ர் பின் ஆஸ்னுடைய கூட்டம் அமர்ந்திருக்கிறது. கீழே நின்று கொண்டிருக்கிறார்கள் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையிலான முஸ்லிம்களுடைய கூட்டம். பார்லிமெண்டில் ஏறுவதற்கு அவர்களுக்கு சுவாதீனம் கிடையாது. அவர்கள் ஏதோ பாவப்பட்டவர்கள், அப்படியே ஓரஞ்சாரமாக வியாபாரம் செய்து வாழ்ந்து அப்படியே சென்றிருப்பார்கள். குறைசிகள் பிரச்சனை பண்ணி பார்லிமெண்ட்ல கொண்டு போய் நிறுத்திவிட்டார்கள். நஜ்ஜாஷி மன்னர் கேட்டார், ஒரே கேள்விதான் எனக்கு, நீங்கள் மா தகூலுன ஃபீ ஈசா வ உம்முஹு மரியம், ஈசாவை பற்றியும் அவர் தாயாரை பற்றியும் உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். சூரத்துல் மரியமை ஓதினார். அபு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், காஃப் ஹா யா ஐன் ஸாத் என்று ஆரம்பிக்கிற சூரத்துல் மரியமை, தங்களுக்கு இறக்கப்பட்ட சூரா மரியமை ஓதினார் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஈசா அல்லாஹ்வுடைய பரிசுத்த ஆத்மாவாகும், மரியம் என்கிற பரிசுத்தமான பெண்ணிற்கு அல்லாஹ் நேரடியாக செலுத்திய பரிசுத்த ஆத்மாவாகும் என்ற வசனம் வந்த பொழுது நஜ்ஜாஷி மன்னனுடைய கண்களில் இருந்து தாரதாரையாக தண்ணீர் வந்தது. சதகத்தா சதகத்தா, நீ சொன்னது சத்தியம், நீ சொன்னது சத்தியம். நாங்கள் எதன் மீது ஈமான் கொண்டிருக்கிறோமோ அதை தான் உங்கள் குர்ஆன் இறக்கி இருக்கிறது. உங்கள் தலைவனை பற்றி சொல் என்று சொல்ல ஆரம்பித்த உடனே உங்கள் முஹம்மதை பற்றி சொல் என்று சொன்னார் நஜ்ஜாஷி. கிடைத்ததுதான் பாக்கியம். ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி அரசாங்கம் இப்பொழுதே நான் மக்காவுக்கு கிளம்பி வருவேன், அந்த முஹம்மதின் செருப்படுத்து நடக்கிற ஹாமிலுன் நஇலாக, அந்த முஹம்மதின் செருப்படுத்து நடக்கிற வேலையை என் மிச்ச நாட்களில் நான் செய்வேன் என்று சொல்லி நஜ்ஜாஷி மன்னன் அறிக்கை விட்ட பொழுது கேவலப்பட்டு எழுந்து சென்றார்கள் குறைஷினுடைய அந்த கூட்டத்தார்கள். பார்த்தீர்களா, ஓரஞ்சாரமாக கடை தெருவுகளில் வியாபாரம் செய்து அப்படியே போக வேண்டிய இஸ்லாத்தை பார்லிமெண்ட் வரை கொண்டு வந்து நிறுத்தியது யார்? இந்த எதிரிகள்.
துளைத்து விடலாம், நாசமாக்கி விடலாம் என்று கருதி இவர்கள் செய்த செயல்கள் என்ன? அந்த குர்ஆனை நாசமாக்கலாம் என்பதாக சொல்லி பள்ளிவாசல்களில் ஏறி குர்ஆன் ஓதுகிற மக்களை சுட்டு கொலை செய்து அந்த குர்ஆனின் மீது கூட அந்த இரத்த கரையை படவைத்தார்களே, விளைவு என்ன? பார்லிமெண்ட் கூட்டுவதற்கு முன்னதாக ஒரு முஃப்தி அழைக்கப்பட்டு குர்ஆன் ஓதப்பட்டது நியூசிலாந்துடைய பார்லிமெண்டில். எத்தனை தாயிகள் பரிசிரமிச்சாலும் நடந்திருக்குமா? எத்தனை பிரபோதர்கள் தலைகீழாக நின்று உயிர் மூச்சாக போராடினார்கள் நடந்திருக்குமா? அந்த ஒரு அற்புதமான நிகழ்வை இந்த எதிரியின் மூலமாக அல்லாஹ் செய்ய வைத்தான் இல்லையா? இவன் சுட்டதின் காரண விளைவு என்ன? பார்லிமெண்ட் கூடுவதற்கு முன்னால், குர்ஆன் ஓதப்பட்டது. அந்த முஃப்தி ஓதுகிற குர்ஆனும் அதற்கு பின்னால் ஒரு டிரான்ஸ்லேட்டர் அதனுடைய தர்ஜுமாவை ஆங்கிலத்தில் சொல்லுகிற பொழுது எம்பிகள் அழுகிறார்கள். நியூசிலாந்துடைய பார்லிமெண்ட் எம்பிகள் அழுகுகிற காட்சியை இன்னைக்கும் நாம் காணுகிறோம் இல்லையா? அந்த வீடியோ காணொளிகள் நம் கைவசம் இருக்குகிறது. யா அய்யுஹல்லதீனா ஆமனு இஸ்தயீனூ பிஸ்ஸபரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். அவர் எடுத்து ஓதுவதற்கு தேர்ந்தெடுத்த ஆயத்து சூரத்துல் பக்ராவினுடைய வசனம். ஈமான் கொண்ட முஸ்லிம்களே, உங்களுக்கு தொல்லைகள் வரும், உங்களுக்கு கொலைகள் வரும், மிரட்டல்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அந்த சமயத்தில் நீங்கள் ஆயுதங்கள் கையில் எடுக்க கூடாது, நீங்கள் விப்ளவங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் பயங்கரவாதம் செய்யக்கூடாது. பொறுமையை கொண்டும் தொழுகை துவாவை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி தேடுங்கள். ஆயுதம் எடுப்பவன் கூட அல்ல அல்லாஹ், பொறுமைசாலியின் கூட தான் அல்லாஹ் இருக்கிறான். அழகாக ஓதனார் பார்லிமெண்டில். அதனுடைய அர்த்தத்தை அந்த டிரான்ஸ்லேட் சொல்லும் பொழுது எம்பிகள் வாய்விட்டு அழுகிறார்கள். இவ்வளவு அற்புதமான ஒரு புத்தகத்தை, ஒரு வேதத்தை இதுவரைக்கும் நாம் கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டமே. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்வதை அவர் ஓதினார், லனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். உங்களுக்கு தொல்லைகள் வரும், உங்களை பயமுறுத்துவார்கள், உங்கள் பொருள்களை சூறையாடுவார்கள், உங்கள் குழந்தைகளை கூட கொலை செய்வார்கள். அற்புதமாக அந்த இடத்தில் அதை ஜாயின் பண்ணார், குழந்தைகளை கூட கொலை செய்வார்கள். அவர் அந்த மனிதன், அந்த பயங்கரவாதி கொலை செய்வதற்காக வேண்டி பள்ளிவாசல்ல துப்பாக்கி சூடு நடத்தின பொழுது ஒரு பள்ளியில எல்லாத்தையும் கொலை செஞ்சுட்டு இன்னொரு பள்ளிக்கு போனாப்ல, அங்க சுட்ட உடனே அங்க வந்திருந்த ஒரு தகப்பனாரும் ரெண்டு குழந்தைகளும், ஒரு குழந்தையினுடைய வயது 15, இன்னொரு குழந்தையினுடைய வயது 4 வயது, 3 வயது முடிந்து 4வது வயதுல தீக்கொண்டிருக்கிறது. துப்பாக்கி சூடு சத்தத்தை கேட்ட உடனே இந்த பெரிய குழந்தையும் இந்த தகப்பனாரும் சுதாகரித்துக் கொண்டார்கள். உடனே இறந்ததை ஒன்று படுத்து விட்டார்கள். இறந்ததை போன்று பள்ளிவாசல்ல எல்லாரும் படுத்துட்டாங்க, இவரும் இறந்ததை போன்று இவர் மகனும் சேர்ந்து படுத்துக் கொண்டார்கள். அந்த 4 வயசு குழந்தைக்கு எதற்கு என் அண்ணனும் என் தகப்பனாரும் படுத்திருக்கிறார்கள் என்று தெரியல. அவன் எந்திரிச்சு நின்று தகப்பனாரின் மேல் தட்டி தகப்பனார் இடத்துல டேடி டேடி எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி தட்டுறார். எதற்கு படுத்திருக்கிறான் என்று தெரியவில்லை. எந்திரிச்சு அந்த குழந்தை இடத்தில் சொல்ல முடியுமா, நீயும் படு என்று சொல்ல முடியுமா? இவன் துப்பாக்கியோடு நின்று கொண்டிருக்கிறான் இந்த பயங்கரவாதி. அந்த தகப்பனின் இதயம் எப்படி இடித்திருக்கும் இல்லையா? ஒரு கருணையும் இல்லாமல் அடுத்த வெடிகுண்டை அந்த குழந்தையினுடைய நெஞ்சின் மீது ஏற்றினான் அந்த பயங்கரவாதன். தன் குழந்தை ரத்தத்தில் மிதைத்து இறக்குகிற பொழுதும் தன் தகப்பனாரை அழைக்குகிற அந்த சந்தர்ப்பத்தில் கூட கடைசியாக தன் மகனை ஒன்னு பார்ப்பதற்கு கூட முடியாமல் தொட்டு பக்கத்துலதான் படுத்திருக்கிறான், ஒன்னு எந்திரிச்சு பாக்குறதுக்கு கூட முடியாது, என எந்திரிச்சா அப்ப இந்த பயங்கரவாதி தன்னையும் சுற்று விடுவான்ங்கிற ஒரு எவ்வளவு பயங்கரமான ஒரு நிகழ்வு செய்யப்பட்டவர்களில்
பலர்களும் நியூசிலாந்துக்காரர்கள் அல்ல என்று பலர்கள் கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய பிரதமர் நான் சொல்லுகிறேன், கொலை செய்யப்பட்ட அத்துறைவர்களும் எங்கள் சகோதரர்கள், அவர்கள் நியூசிலாந்துக்காரர்கள், கொலை செய்தானே அவன் எங்களை சார்ந்தவன் அல்ல, அவனை நாங்கள் ஒதுக்கிவிட்டோம். இதுதான் நியூசிலாந்தின் முகம் என்று சொன்னார். அதிலிருந்து கடம் எடுத்து இதுதான் இஸ்லாத்தின் முகம் என்று அல்லாஹ் முடித்தான் இல்லையா, அதிலிருந்து கடம் எடுத்து இதுதான் நியூசிலாந்தின் முகம் என்று அந்த அந்த அம்மா சொன்னது நாம் எல்லாம் ஊடகங்களில் பார்த்தோம் இல்லையா. அல் இஸ்லாம் யஉலு வலா யுலா அலைஹி கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாம் வளர்ந்து கொண்டுதான் செல்லும், அதன் வளர்ச்சிக்கு அணை கட்டி நிறுத்த எந்த சக்தியினாலும் முடியாது என்ற ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை 100% இங்கு உண்மையாகிறது கண்ணியமிக்கவர்களே. அதே சமயத்தில் ஒரு விஷயத்தையும் நாம் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். இல்லாமா முஹம்மது அஹமது அல் மதனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகாக சொல்வார்கள், ஒரு விஷயத்தை சொல்வார்கள், இஸ்லாம் ஒன்றும் ஒரு திடப்பொருள் அல்ல, ஒரு சிலை அல்ல, அது பாதுகாப்பதற்கு 100 பேர் சுத்தி அதை சுத்தி பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாம் என்பது ஒரு சம்ஸ்காரம், அந்த சம்ஸ்காரத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்றால் இஸ்லாமும் பாதுகாக்கப்படும், அதன் பெயரில் நீங்களும் பாதுகாக்கப்படுவீர்கள். இஸ்லாமிற்கும் கண்ணியம் உண்டாகும், உங்களுக்கும் கண்ணியம் உண்டாகும். பரம்பரை முஸ்லிம்களாகிய நாம் நம் கெஞ்சில் கை வைத்துச் சொல்வோம், அந்த சம்ஸ்காரத்தின் எத்தனை சதமானம் நம்முடைய வேஷ விதானங்களில் இருக்கிறது, நம்முடைய செயல்களில் இருக்கிறது, நம்முடைய சொல்களில் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுக்க நமக்கு தந்தருள்வானாக, முழுமையான முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. உலகில் எங்கு இஸ்லாமியர்கள் அடிக்கப்பட்டாலும் அல்லாஹ் அதற்குண்டான தக்க பதிலை, அதற்குண்டான நற்கூலியை அந்த மக்களுக்கு வழங்குவானாக. மிக முக்கியமாக கடந்த வாரம் கொலை செய்யப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட அந்த ஷஹீதுகளுக்கு முழுமையான மஃபிரத்தையும் தன்னுடைய சலவாத்தையும் தன்னுடைய ரஹமத்தையும் ஷுஹதாக்களுடைய பட்டியலில் அவர்களை அல்லாஹ் உள்படுத்தி பயங்கர பெரிய ஒரு அந்தஸ்தை சுவனத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு தந்தருள்வானாக என்று உலகம் முழுக்க இந்த துவா செய்து கொண்டிருக்கிறது. அந்த துவாவில் நாமும் கலந்து கொள்கிறோம். அல்லாஹ் இந்த துவாவை கபூல் செய்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.